தமிழ்மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மனிதவள மேலாண்மை துறை இருபத்தி ஒன்று இரண்டாம் ஆண்டிற்கான அறிவிப்புகள் சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்டன அதில் தமிழ்நாடு அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் அனைத்திலும் தமிழ்நாட்டு இளைஞர்களை நூறு விழுக்காடு தேர்வு செய்யும் பொருட்டு அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ்மொழி பாடத்தால் தகுதித் தேர்வாக கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றத்தை ஊக்குவிப்பதில் பாலின சமத்துவம் முக்கியமானது என்பதை உணர்ந்து நேரடி நியமனம் மூலம் மேற்கொள்ளப்படும் அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டினை நாற்பது சதவீதமாக உயர்த்த உரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று காரணமாக பணியாளர் தெளிவு முகமையால் நடத்தப்படும் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் தாமதமானதால் நேரடி நியமன வயது உச்சவரம்பு இரண்டு ஆண்டுகளாக உயர்த்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது ஹலோ டியா ஸ்டூடெண்ட்ஸ் வெல்காம் இன்னைக்கு தமிழக அரசு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்கு இது மகிழ்ச்சியான அப்டேட்னு சொல்லலாம் தமிழகத்தில் தமிழக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை நூறு சதவீதம் உறுதி செய்வதற்காக அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கே அப்படின்னு அந்த அடிப்படையில் தமிழ் மொழித்தாளை வந்து கட்டாய தகுதி தேர்வாக அறிவிப்பு இன்னைக்கு இதனால் அனைத்து போட்டித் தேர்வுகளும் தமிழருக்கு உரிய இடம் உரிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் அப்கமிங் இயர்ஸ் வரக்கூடிய எல்லா காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு தமிழ் மொழித்தால் கட்டாய தகுதி தேர்வு பாடமாக சேர்க்கப்படும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு வருஷமாக கொரோனா உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்காதனால இப்போ ஏஜ் ரிலாக்சேஷன் இன்னும் டூ இயர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதிகரித்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பெண்களுக்கான அந்த ரிசர்வேஷன் வந்து முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு ரெண்டாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பணியிடங்களை நிரப்பும் போது அவர்களுக்கு முதல் பட்டதாரிகளுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்த கொரோனாவினால் பெற்றோரை இழந்த அந்த மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற அந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை போன்ற பல முக்கியமான இந்த அறிவிப்புகள் கண்டிப்பாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் வரவேற்பையும் பெற்றிருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக அனைத்து இளைஞர்களும் உங்களுக்கான உரிய அந்த வேலையில் செய்வதற்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ